ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து மூணு பேட்ச் ஆட்டுக்குட்டியை வந்து வெற்றிகரமாக வந்து வளர்த்தி கொடுத்தாச்சு. நாலாவது பேட்சுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாமே போன மழை சீசனில் பார்த்திங்கன்னா குட்டி 60 குட்டி இருந்ததுனால இந்த ஒரே ஷெட்டில் தானே இருக்கும் ஃபுல் டைமும். அப்புறம் லாஸ்ட் 2 பேட்சுமே இந்த மாதிரி வந்து கொத்தி எடுத்து சுத்தம் பண்ணலை. 3வது பேட்சுமே பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் கேப்லேயே வந்து குட்டி எடுத்துட்டோம். அந்த பட்டி வந்து நல்லா ஆறுறக்குண்டான சூழ்நிலை அமையல, அதனால் சரி இந்த தடவை குட்டி கொடுத்த ஒரு 4-5 நாள்லேயே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயில் அடிக்கவும் நல்லா கொத்தி எடுத்துட்டு புதுசாக மண் வந்து கொட்டி விட்டோம். அந்த பள்ளமாக இருக்கிற இடம் எல்லாத்துக்குமே புது மண் கொட்டி விட்டோம்னா தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போன தடவையே பார்த்துருப்பீங்க, குட்டிங்களுக்கெல்லாம் அந்த ஸ்கின் அலர்ஜி வந்துச்சு. அது எதனால் வந்துச்சு, அது வந்து ஆல்ரெடி இருந்து பரவுச்சா அப்படின்னு தெரியல. ஒருவேளை கோழினால் வந்திருக்கலாமோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சுத்தம் வந்து டக்குன்னு உடனே பட்டி வந்து கொஞ்சம் ஆறாமையே கொண்டு வந்து விட்டுட்டோம் அதனாலையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுமே இந்த தடவை கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு நினச்சோம். எப்படி தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டுருவோம். இந்த பேட்சில் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது, அதில் நம்ம எந்தளவுக்கு வந்து டேக்கிள் பண்ணி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த குப்பை பார்த்திங்கன்னா 60-70 கூடைக்கு பக்கமாக வந்துச்சு. 15 மரத்துக்கு வந்து குப்பையை கொட்டிட்டோம், நல்லா மக்கி போன குப்பை 15 மரத்துக்கு கொட்டினோம். அடுத்தது இந்த குப்பைகளெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா சுத்தமாக கூட்டி எடுத்துட்டு அந்த பழைய டஸ்ட் எதுவுமே இல்லாத மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் மண்ணை வந்து நல்லா நம்ம பள்ளத்தில் இருக்கிற மண்ணாக பார்த்து எடுத்துகிட்டு வந்து கொட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் ஈரத்தை தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புது மண்ணாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து மணல் கொட்டலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை, மணல் வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து வேறு மண் தான் கொட்டினோம். சுத்தமாக வலித்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வலித்து எடுத்து முடித்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேலே ஷெட்டு போடுற வேலை ஆரம்பித்தாச்சுங்க. இந்த ஷெட்டு வேலையுமே போன பேட்ச் கடைசியாக கொடுக்குற ஆட்டுக்குட்டி வந்து மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. ஒரு நாள் வந்து சாப்பாடு தீவனம் கொடுக்குறதே பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரே ஒரு இடம் மட்டும்தான் மலைக்கு ஒதுங்கிற மாதிரியான ஒரு இடம் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எல்லா நேரத்துலேயுமே சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு கண்டிப்பாக ஷெட்டு போட்டுடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது மாதிரி ஆட்டுக்குட்டி கொடுத்த உடனேயும் இந்த கிளீனிங் ப்ராசஸும் ஷெட்டு வேலையும் முடிச்சிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் போன பேட்சில் என்ன பண்ணணுமோ முன்னாடி, அதாவது குட்டி வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த தடவை வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பட்டியை சுத்தம் பண்ணுறதும் சரி, மேலே ஷெட்டு போடுறது, இந்த ரெண்டுமே பண்ணிட்டு தான் அடுத்த பேட்ச் வாங்கணும் அப்படிங்கிற முடிவாக இருந்தோம். அதுவும் இல்லாமல் பண்ணையும் கொஞ்சம் ஆறணும், கீழே மண் வந்து ஏன்னா திருப்பி திருப்பி வந்து யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அது செட் ஆகாதுன்ட்டு அதுவுமே கொஞ்சம் பார்த்துருந்தேன். இந்த 3 விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இந்த தடவை குட்டி வாங்கி விட்டாச்சுங்க. நம்ம எத்தனை குட்டி வாங்கியிருக்கோம், எவ்வளோ ரூபாயில் வாங்கியிருக்கோம், என்ன எடையில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் குட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ரெண்டையுமே வாங்கிட்டு அதோடய வெயிட்டு ரேட்டு அதுக்கப்புறம் எத்தனை குட்டி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க. அப்புறமா பண்ணையோட நீல அகலம் பற்றி கேட்டிருந்தீங்க, அது வந்து இன்னும் சின்ன சின்ன வேலை முடியல, அதை முடிச்சுட்டு கரெக்டாக அப்டேட் பண்ணுறேங்க எவ்வளோ அப்படின்ட்டு.